அவர் சேனல் பொய்யோ மெய்யோ. நீங்க இப்ப பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 21 சொகுசு கார்களை, லக்ஸுரி கார்ஸை வந்து லைனா நிக்க வச்சு கிரேனை கொண்டு ஒன்னு ஒன்னா அடிச்சு நொறுக்கி நசுக்கி அழிச்சிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. முதல்ல வந்து அந்த காரோட மதிப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1.2 மில்லியன் அமெரிக்கன் டாலரா, நம்ம நாட்டு மதிப்பு படி பல கோடி ரூபாயும் அந்த காரோடைய மதிப்பு. அதை வந்து யார் அழிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய கவர்மெண்ட்டே வந்து கார் அழிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காரை வந்து கடத்தலுக்கும் சட்டவிரோதமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தியதால் வந்து அழிச்சிருக்காங்களாம். அதாவது 2018 2020 வரைக்கும் நடந்த கடத்தல் மற்றும் சட்டவிரோதமான விஷயங்களில் பயன்படுத்துறதுனால அந்த காரெல்லாம் பிடிச்சி மொத்தமாக வச்சு கடந்த 18 வந்து அந்த காரை லைனாக நிற்க வச்சு ஒன்று ஒன்றா கிரேனை கொண்டு நசுக்கி நொறுக்கி அழிச்சிருக்காங்களாம். அதாவது இந்த நாட்டுக்கு வந்து இந்த விஷயம் வந்து புதுசு கிடையாதாம். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து 17 கார்கள் இதே போல் அழிச்சிருக்காங்களாம். அந்த நாட்டு மக்களுக்கு சாதாரணமாக பார்க்கப்படுது இந்த விஷயம். ஆனால் நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ அழகான கார்கள் எப்படி உங்களுக்கு நசுக்கிறதுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்க கண்ணில் வந்து ரத்த கண்ணீரை வர வைக்கிற மாதிரி இந்த விஷயம் வந்து இந்த விஷயம் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. இவங்க கார் அழிக்காமல் வேறு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே போல் சூப்பரான விஷயங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வர வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.